ஹலோ, வெல்கம். இது நக்ஷத்ரா ஸ்டார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், த்ரீ பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ்வை பற்றி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, ப்ரீத்தி கம்பெனியில் இருக்க ஸ்பார்க்கல்ன்ற ஒரு மாடலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸ்பார்க்கல் ப்ளூ ஃப்ளேம் கிளாஸ் டாப் ஸ்டவ். இது ப்ளூ ஃப்ளேம்னா என்ன, இதில் வர ஃப்ளேம்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கும்போது நமக்கு அடி பிடிக்காது, கறி படியாது, அப்புறம் வந்து கேஸ் ரொம்ப கம்மியாக செலவாகும். அப்புறம் இந்த கிளாஸ் வந்து என்னென்னா, டஃப் அண்ட் கிளாஸ். டஃப் அண்ட் கிளாஸ்க்கும் நார்மல் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட், நார்மல் கிளாஸ் வந்து பிரேக் ஆச்சுன்னா பெரிய பெரிய விரிசலாக பெரிய பெரிய பீசஸாக வந்து நமக்கு கீழே விழும், அது வந்து நம்மளை குத்திரும், ஈஸியாக வந்து கட் ஆகிடும். அது டஃப் அண்ட் கிளாஸ் வந்து அப்படி கிடையாது. டஃப் அண்ட் கிளாஸ் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் மாதிரி தான் பிரேக் ஆகும், அதாவது ஒரு கல்கண்டு மாதிரி அந்த மாதிரி தான் பிரேக் ஆகும். இது இது திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கற்கண்டு மாதிரி குட்டி குட்டி பீசஸாக அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். பட் ஆனால் இந்த கிளாஸ் வந்து பிரேக் ஆகாது. அதுக்கு தான் வந்து 5 இயர்ஸ் வாரண்டி ஆன் கிளாஸ் அண்ட் பர்னர்ஸ், 5 வருஷத்துக்கு இந்த கிளாஸ் வந்து பிரேக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில் வாரண்டி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஓகே, வாரண்டினா என்ன, கேரண்டினா என்ன, கேரண்டினா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. கேரண்டிக்கும் வாரண்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொன்று, கேரண்டிக்கே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. கேரண்டினா அந்தந்த ப்ராடக்ட்டு பொறுத்து இருக்குது, ஒரு ஒரு பீசஸை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த மாடலுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி. வாரண்டினா எதனா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, சரியாக கேஸ் எரியலை, இல்லைனா கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிடுச்சு, இந்த பர்னர்ஸில் எதனா கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த மாதிரினாக்கா அவங்க வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சர்வீஸ்க்கு ஆகிற செலவு எதையுமே உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க, எந்த பேமெண்ட்டும் வாங்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்பேர் ஏதாவது தேய்மானம் இருக்குது, இல்லை ஸ்பேர்ஸ் எதனா போயிடுச்சு, எதனா பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் 5 இயர்ஸ் வாரண்டி, ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபுல் ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த ஸ்பார்க்கிள்ன்ற மாடலில் கிளாஸ் டாப்க்கு ஃபுல் ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி இருக்குது. எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது, இந்த ஸ்விட்ச், நாப், இந்த பைப், எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது. ஆனால் 5 இயர்ஸ் வந்து கிளாஸுக்கும் பர்னருக்கும் மட்டும். பர்னர் வந்து பித்தளை பர்னர், இது பிரேஸ் பர்னர். இது ஒன்று வந்து ஸ்மால், ஒன்று லார்ஜ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ், பெரிய பர்னராக இருக்கும். அப்புறம் கிளாஸை பற்றி பார்க்கலாம். இதில் குக் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஹீட்டோட சூடாக இருக்க பாத்திரத்தை அப்படியே இறக்கி கிளாஸில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா கிளாஸ் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக, சரிங்களா. அப்புறம் வந்து ரொம்ப ஹெவியான பாத்திரத்தை இது மேலே இறக்கி வைக்கக்கூடாது. அப்புறம் இந்த பர்னர் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஃப்ளாட் பேஸாக இருக்கிறது, ரொம்ப பெரிய பாத்திரம், அதை வச்சு ரொம்ப நேரத்துக்கு சமைக்கக்கூடாது. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாப். இந்த நாப் பார்த்திங்கன்னா ரேடியம் நாப். இது நைட்லாம் இந்த நாப் வந்து உங்களுக்கு ரேடியம் கலரில் இருக்கும். இது ஆஃப் ஆயிருக்கா ஆன் ஆயிருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ஃபியூச்சர் என்னென்னா, இந்த லெக்கு. இந்த லெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி இங்கே லாக் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாக நிற்கும். நான் இந்த காட்டுறேன் உங்களுக்கு. லாக் பண்ணியாச்சுங்களா. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் இப்படி வச்சோன்னா உங்களுக்கு ஒரு சைடு வந்து ஹைட்டாக இருக்கும், அந்த சைடு வந்து ரொம்ப கொஞ்சம் டவுனாக இருக்கும். அப்போ நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாமே வந்து உள்பக்கமாக போயிடும். நம்ம மேலே வந்து அழுக்கு தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பேண்டிங் லெக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு லெக்கை வந்து திரும்பவும் இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா 4 பக்கமும் ஈவனாக இருக்கும். ஈவனாக இருக்கும்போது நமக்கு எந்த நார்மலாக நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ பைப்பு. இந்த பைப்பு வந்து நமக்கு டீ பைப்பு. நார்மலாக நிறைய கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா பைப் வந்து பெண்டாகி வரும். அப்படி வரும்போது கேஸ் வந்து நம்மளுக்கு அடைப்புகள் ஏற்படும். சீக்கிரமாக வந்து ஸ்டவ் அடைப்பு இருக்குது, சரியாக எரியல, ஒரு பர்னர் நல்லா எரியுது, இன்னொரு பர்னர் நல்லா எரியல, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்டவ்வோடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பைப் வந்து டீ பைப்பு, டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக டீயாக போகும். இந்த பைப்பு இப்படி டீ மாதிரி வந்து இதுவாகும். அப்புறம் இந்த மிக்சிங் டியூப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்னருமே டைரெக்டாக கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்டு மூணுமே வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகும். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைப் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ரைட் சைடும் இங்கேயும் வச்சுக்கலாம், லெஃப்ட் சைடும் இங்கேயும் கனெக்ட் பண்ண முடியும், அப்புறம் பேக் சைடு அங்கேயும் கனெக்ட் பண்ண முடியும் நம்மளால். அதுதான் இதில் வந்து மெயின் ஃபியூச்சர்னு சொன்னோன்னா அதுதான்.
எல்லா ஸ்டவ்லையும் ஒரு சிலர் வந்து ரைட் சைடு சிலிண்டர் கனெக்ஷன் வைப்பாங்க, ஒரு சிலர் லெஃப்ட் சைடு சிலிண்டர் கனெக்ஷன் வைப்பாங்க, சிலர் வந்து பேக் சைடு ஹோல்ஸ் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா அந்த ஸ்டாண்டில் வந்து ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க. பட் ஆனால் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூணு சைடுமே பைப் கனெக்ஷன் வைக்க முடியும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்டர் இருக்கும், இது லைட்டர் ஹோல்டர். இது நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு லைட்டரை வந்து கீழே வச்சோன்னா சீக்கிரம் லைட்டர் போயிடும். ஸோ இந்த லைட்டர் ஹோல்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்மால் ஸ்டாண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் சின்ன பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் க்ளீனர் கொடுக்குறாங்க. பர்னர் க்ளீனர் யூஸ் பண்ணி நீங்கள் பர்னர் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் இந்த வாரண்டி கார்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட், ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம். இந்த ஸ்டவ்னுடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 8000 சம்திங் வரும் இதனுடைய ரேட்டு. ஆஃபர் எல்லாம் போக நமக்கு 5960 ருபீஸ்க்கு இந்த ஸ்டவ் நமக்கு கொடுப்பாங்க. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிற இதுக்கு கண்டிப்பாக வாரண்டி கார்டு இருக்கணும். வாரண்டி கார்டு இருந்தால் மட்டும்தான் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வாரண்டி கார்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ தானே வாங்கினோம், 1 இயர் தானே ஆச்சு, 5 இயர்ஸ் வாரண்டி சொன்னாங்களே கடைக்காரர், எனக்கு ஏன் சார்ஜஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கம்பெனிக்காருக்கு மெயின் வாரண்டி கார்டு தான் வேணும், கடைக்காரர் சொன்னால் கூட கம்பெனிக்காரர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இது வந்து எதனா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். இதில் ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா வாரண்டி கார்டில், இந்த நம்பருக்கு கால் பண்ணி இது இதில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத டேரெக்டாக உங்ககிட்ட சொன்னாக்கா கிளாஸ் டாப் ஸ்டவ்ஸ் எல்லாமே ஹவுஸ் சர்வீஸ் தான், வீட்டுக்கே ஆள் வந்து இதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரி, நீங்கள் கால் பண்ணிங்க, யாருமே அட்டன் பண்ணல, இல்லை உங்களுக்கு பேச வரல, இப்போ என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இந்த நம்பருக்கு உங்களுடைய மாடல் என்ன, நீங்கள் என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அதை இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். அந்த வாட்ஸ்அப் அவங்க அக்செப்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கே டெக்னீஷியன் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், இந்த வாரண்டி கார்டு இந்த புக்கில் வந்து வேறு என்னென்ன வேணுமோ அந்த விஷயம் எல்லாமே இதில் இருக்கும். பட் வாரண்டி கார்டு இஸ் மஸ்ட், அது பத்திரமா வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 3 பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ் ஸ்பார்க்கிள் மாடலை பற்றி பார்த்துருக்கோம் நம்ம. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.